Hello friends, welcome back to Tryouts. இனிக்கி நம்ப leaf prints்ல எப்படி paint பண்டதுன்றதை பார்க்கலாம். வங்க வீடியக்குள் போகலாம். அதுக்கு தேவியான புரில் நான் ஒரு எலை எடுத்திருக்கேன். கொஞ்சு பெரிய எலையவே எடுத்திருக்கேன். அதில் நான் paint பண்ணிக்கப் போகிறேன். நான் yellow, red, அந்த colors யூஸ் பண்ணப் போகிறேன். ஒரு sunset theme அது வெச்சிட்டு. உங்களுக்கு என்ன color பிடிச்சிருக்கோ அந்த color அடிச்சுக்கோங்க. நம்ம லீஃபோட பிரிண்ட்ஸை எடுக்க போகிறோம். பிரிண்ட்டை எடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து பெயிண்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப நல்லா ஐடியா வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இந்த பிரஷ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹாரி பாட்டரோட பிரஷ். நம்ம பண்ணணும். அந்த வீடியோ பிரஷ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிரஷ் வீடியோவோட லிங்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ப்ரெஷ்ஷை நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன் இது பண்ணதுக்கப்புறம், பட் நல்லாவே இருக்கு. எல்லோ அண்ட் ரெட்டை வந்து நான் பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு ஆரஞ்ச் கிடைக்குது. ரெட், ஆரஞ்ச், எல்லோ, ஒரு சன்செட் தீம் இருக்கு. நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ளே ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வாட்டர் எடுத்து லைட்டாக அது மேலே தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் வெட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய லீஃபாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கிறதுக்குள்ளே பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ளே ட்ரை ஆகிடலாம். ஒரு சில டைம் அந்த டைமில் லைட்டாக வாட்டர் பெயிண்ட் ப்ரஷில் எடுத்து இது பண்ணலாம். அடிச்சிட்டேன். ஒரு ஏ4 ஷீட்டை எடுத்துகிட்டு லீஃபை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு தேய் தேய் தேய்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மேலே ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். அது போதும். ஏன்னா நமக்கு அப்போ தான் அந்த வெயின்ஸ் எல்லாம் தெரியும். நம்ம போட்டு தேய் தேய் தேய்ச்சோம்னா ஃபுல்லாக அந்த கலர்ஸ் ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு அந்த ப்ரிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிச்சு, லீஃப் ப்ரிண்ட்டு, அதில் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, ஈஸியாக பெயிண்ட் பண்ணணும் இல்லையா. அதனால் சும்மா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு சாதாரண பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை இந்த மாதிரி கட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் மாதிரி, ஹாலோ ஸ்பேஸ் மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் அந்த ஸ்பேஸில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டோன்னா அதை எக்ஸாக்டாக அதே மாதிரி வந்துடும் இல்லையா. உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள், நல்லாவே வரும். சிம்பிளாக இருந்தாலும் அதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட லீஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். பட்டர்ஃப்ளை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பேப்பர் வந்து லைட்டான பேப்பர் இல்லையா, சீக்கிரம் பறந்துடும். ஸோ அதனால் நான் வந்து மாஸ்க் டேப் போட்டு நாலு பக்கமும் பறக்காத மாதிரி ஒட்டிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் திக்கான பேப்பர் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் பிளாக் கலர் எடுத்து அந்த ஸ்பேஸில் வந்து அடிச்சுக்கிறேன். அதாவது அந்த ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸுக்கு அடுத்தது ஒரு கேப்பு, அது உள்ளே பெயிண்ட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் எக்ஸாக்டாக நமக்கு அந்த இமேஜ் வந்து வராது. அது உள்ளே பட்டர்ஃப்ளை நம்ம பண்ணியிருக்கிற இது வந்து எக்ஸாக்டாக அதில் விழாது, ஃபுல்லாக பெயிண்ட் கவர் ஆகிடும். ஸோ அதனால் நான் வச்சு வச்சு எடுத்துக்கிறேன்.
உங்ககிட்ட ஸ்பான்ஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதுல கூட வெச்சு வெச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே நான் இத வந்து அந்த ஸ்பேஸ்ல கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டேன். மாஸ்கிங் டேப்ப நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். லைட்டான பேப்பர் யூஸ் பண்ண இல்லையா, அதனால் லைட்டாக அந்த அங்கங்கே கொஞ்சம் ஒட்டிடுச்சு, பெயிண்ட் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. நான் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அதனால் வந்துட்டு நான் அப்படியே விடலை, ஜஸ்ட்டு அந்த கேப்ஸ் எல்லாம் நான் வந்து ரெட் பெயிண்டால் ஹைலைட் பண்ணேன். ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் அது தனி லுக் கொடுத்துச்சு. அந்த ஃபுல்லாக வந்து அந்த பட்டர்ஃப்ளைக்கு வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். நல்லா இருந்தது, பட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரேம்லாம் கூட போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ சாம்பிளுக்கு வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. நீங்கள் நல்ல குவாலிட்டியான பேப்பரில் இந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் டாட்ஸ் வச்சுக்கிறேன். விங்ஸில் டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லோ டாட் வைக்கிறேன். எல்லோ டாட்ஸ் வச்சதுக்கப்புறம் ஒயிட் டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே டாட்ஸ் முடித்ததுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை கேண்டனா மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது வரைஞ்சிக்கலாம். பென்சில் வச்சு நான் ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பெயிண்ட் வச்சு அதை ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, நம்மளோட பட்டர்ஃப்ளை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். சூப்பராக இருக்கு இல்லையா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் அமுக்கி விட்டுருங்க.